வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டிலே ஆழ்ந்து பஞ்சபூதங்களோடும் நவக்கோள்களோடும் லயமாகி தவம் இயற்றினோம். அன்பர்களே, ஒவ்வொரு ஆண்டு தொடங்கும் பொழுதும் இந்த ஆண்டு நமக்கும் நமது குடும்பத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்று அனைவரது விருப்பம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவனது எண்ணங்களின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையிலும் தான் இருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்து கொண்டால் அந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்கள் நடக்க வேண்டும் என்று எண்ணும்போது நல்ல எண்ணங்களும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களுமே நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு நமக்கு தோன்றும். அதன் அடிப்படையிலே இந்த புத்தாண்டு நல்ல நாளிலே நாம் நமது எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் இவற்றை இயற்கையின் ஒழுங்கமைப்புக்கு ஒத்தவாறு அமைத்து கொண்டால் வருகின்ற காலங்கள், நமது எதிர்காலம் முழுவதும் அன்புமயமானதாக ஆனந்தமயமானதாக ஆகிவிடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த ஒரு புத்தாண்டு தினத்திலே என்ன நாம் சங்கல்பம் செய்து அவற்றை செயலாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான். என்ன என்று சொன்னால், அதாவது மகரிஷி அவர்களது அந்த இரண்டுலக்க பண்பாட்டிலே யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது என்ற முதல் ஒழுக்கம். இரண்டாவது ஒழுக்கம், துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் என்ற இரண்டாவது ஒழுக்கம். எந்த சங்கல்பமாக இருந்தாலும் அவை இந்த இரண்டில் வந்துதான் முடியும். ஆக அதன் அடிப்படையில்தான் நாம் இப்பொழுது இந்த அகத்தாய்வு என்ற ஆழ்ந்த சிந்தனையையே செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது மனிதன் அவனுடைய தேவைகள் என்ன என்ற ஒன்றை மட்டும் தெரிந்து கொண்டால் அவனுக்கு பொருள் மிச்சமாகிவிடும், காலம் நேரம் மிச்சமாகிவிடும், எல்லாமே மிச்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாருக்குமே அவை போதவில்லை என்ற ஒரு பற்றாக்குறையாகவே மனம் நினைத்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த தேவைகள் என்ன என்பதை உணராத நிலை. அப்போது அந்த தேவைகளை உணர்ந்து நாம் நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம்மிடம், அதாவது பொருள் மிதமிஞ்சி இருக்கக்கூடியதை நாம் உணர முடியும். அப்படி இருக்கும் பொழுது எங்காவது துன்பம் இருந்தால் அதற்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் துன்பத்தை போக்க வேண்டும். சரி, இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. எல்லோரும் இவ்வாறு உணர்ந்து விட்டால் நாம் யாருடைய துன்பத்தை போக்குவது? எல்லோரும் உணர்ந்து விட்டால் யாருடைய துன்பத்தை போக்குவது என்று கேட்டால், அதாவது மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், இந்த உடல் அறிவு இந்த இரண்டின் மூலமாகத்தான் நாம் இந்த உலகப் பொருள்களில்
இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி பொருள்களை உற்பத்தி செய்கிறோம். அந்த பொருள்களை நாம் பெறுகிறோம். இந்த பொருள்களை பெறுவதற்கு நமக்கு என்ன வேண்டும்? உடல் திறன் வேண்டும், அறிவு வளம் வேண்டும். உடலாலும் அறிவாலும், மகர்ஷி சொல்லுவாங்க இல்லையா, என் உடலாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வேன் என்று சொல்வார்கள். அப்போ அந்த ரெண்டும் தான் இந்த பொருள்களை உற்பத்தி செய்வதற்கும் பெறுவதற்கும் நமக்கு பயன்படுகிறது. சரி, இப்போது இந்த உடலால் அவர்கள் வேலை செய்ய முடியாத ஒரு உடல் பாதிப்பு உள்ளவர்கள், அறிவு நிலையில் பாதிப்பு உள்ளவர்கள் என்று ஒரு இரண்டு சாரார் இருப்பார்கள் அல்லவா? அவர்களுக்கு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது யார்? யார் பொறுப்பு என்று கேட்டால், இந்த உடல் வளமும் அறிவு வளமும் இருப்பவர்கள்தான் அவர்களுக்கு அதை அந்த தேவையை நிறைவு செய்ய வேண்டும். அங்கே தான் துன்பத்தை போக்கக்கூடிய இடம். அப்போ அப்படி பார்த்தா இன்றைக்கி அவ்வாறு குறைவாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது. ஆமாம், குறைவாகத்தான் இருக்கிறது. சரி, இதற்கு மேல் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் எது என்று சிந்தனை செய்து பாருங்கள். இந்த உடல் வளர்ச்சி அடையும் வரை, இந்த அறிவு வளர்ச்சி அடையும் வரை, அந்த குழந்தை பருவம் மாணவ பருவம் அவர்களுடைய தேவையை யார் பூர்த்தி செய்வது? அங்கும் இந்த உடலாலும் அறிவாலும் வளர்ந்தவர்கள் தான் அந்த தேவையும் பூர்த்தி செய்கிறார்கள். இரண்டாவது கட்டம். அடுத்து இன்னும் ஒரு கட்டம் என்ன என்று சொன்னால், வயதானவர்கள். அப்போ வயதான பிறகு அந்த உடல் தளர்ந்து விடுகிறது. அப்போது அவர்களால் தனக்கு வேண்டிய பொருளை ஈட்ட முடியாத ஒரு நிலை வரும் அல்லவா? அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது இவர்களுடைய பணி. அவர்களுடைய தேவையையும் பூர்த்தி செய்ய வேண்டியது இவர்களுடைய கடமை. அப்போது இந்த அடிப்படையில் தான் மகரிஷி அவர்கள் கடமை ஈகை என்று இரண்டையும் கொடுத்திருப்பார்கள். நன்றாக பாருங்கள். அதாவது அறநெறியிலே கடமை என்று ஒன்று இருக்கிறது, ஈகை என்று ஒன்று இருக்கிறது. இப்போது அந்த கடமைங்கிறது எங்கே வரும் அப்படின்னீங்கன்னா, அந்த குழந்தை பருவத்திலிருந்து அவர்கள் உடலாலும் அறிவாலும் உயர்வு வரும் வரை அவர்களுக்குடைய தேவையை நிறைவு செய்வது என்பது எதில் வரும்? கடமையில் வரும், கடமையில் வந்துவிடும். அதேபோல் அவ்வாறு அந்த குழந்தைகளை நாம் வளர்த்தோம், நாம் வயதாகிவிட்டோம், அப்பொழுது நமது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அந்த குழந்தைகளினுடைய கடமையாகிவிடும். அப்போ கடமை என்று எடுக்கும் பொழுது அங்கே எந்த ரெண்டு கேட்டகரி வந்துடுது? இந்த ரெண்டு கேட்டகரியும் வந்துடுது. இப்போது அந்த கடமை என்று சொன்னாலும், அந்த கடமை என்பதில் என்ன செய்கிறோம்? தேவையை நிறைவு செய்யக்கூடியதான் செய்கிறோம். அப்போது தேவையை நிறைவு செய்வது என்பது தான் துன்பம் போக்குவது. தேவை என்பது துன்பம் தானே. நாம் இப்போ தான் நம்ம வந்து அகத்தாயுள்ள அந்த தேவை என்பதில் பசிதாகம் என்பதை நாம் சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த தேவைகள் மூன்று என்பது நிறைவேறாவிட்டால் அது துன்பம். இன்னும் சொல்லப்போனால் அதுதான் துன்பம். அப்படி பார்க்க வேண்டும், அதுதான் துன்பம். அந்த துன்பத்தை போக்குவதுதான் ஈகை, அந்த துன்பத்தை போக்குவதுதான் கடமை. அப்படிதான் இருக்க வேண்டும். இப்போது உடலாலும் அறிவாலும் வளர்ந்து விட்டான் நமது குழந்தைகள், வளர்ந்து விட்டது, அவை பொருள் ஈட்டு கொண்டு இருக்கிறது. அதன் பிறகும் அந்த குழந்தைகளுக்காக, மகளுக்காக இவர் மீண்டும் பொருள் ஈட்டு அதை சேமித்து வைத்து கொண்டு இருக்கிறாரே, ஏன் கேட்டால் அவருடைய குழந்தைக்கு, பேரனுக்கு என்று. அது அல்ல, அந்த பேரனுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? அந்த குழந்தையினுடைய அப்பாவுக்கு இருக்கிறது, தாத்தாவுக்கு இல்லை. ஆனால் இங்கு என்ன செய்கிறோம்? இவ்வாறு அந்த கடமை
ஒரு இடத்தில் நிறைவு பெற்ற உடன் எப்படி மாற வேண்டும்? தன் தேவை அடுத்து சமுதாயம் என்று மாற வேண்டிய மனிதன் இப்படியே எல்லை கட்டி கொண்டே இருக்கிறானே. மகனுக்காக, பேரனுக்காக, பேரனுடைய மகனுக்காக என்றெல்லாம் அந்த அளவுக்கு அவன் இன்னும் அதிலேயே மயங்கி 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 போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்கிறோம். இந்த இடத்தில்தான் இப்போது நாம் இந்த இரண்டு கடமை தவிர மூன்றாவது என்ன பார்த்தோம்? உடலாலும் அறிவாலும் பொருள் ஈட்ட முடியாத அவர்களுடைய தேவையை போக்குவது ஈகை என்று சொன்னோம். சரி, ஆனால் இன்றைய சமுதாயத்தில் அது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம்தான் இருக்கிறது. எல்லோரும் அவர்களுக்கு போய் அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எல்லோரும் போனோன்னா, எல்லாரும் உணர்ந்து விட்டு போய்விட்டால் அவர்களுக்கு ஒரு நேரத்துக்கு 10 சாப்பாடுக்கு பதிலாக 10 பொட்டணம் சாப்பாடு வரும். அவர் எதை சாப்பிடுவது என்று தெரியாது. இப்பொழுது கூட அப்படி சில இடங்களில் அப்படி இருக்கிறது. 4 பேர் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இவர் 4 சாப்பாட்டில் எதை செலக்ட் பண்ணி சாப்பிட்றாரு. இப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் அந்த அன்னதானம் என்பது அது உண்மையான ஈகையாகுமான இல்லை, அப்படி ஆகலை. சரி, ஆனால் இப்போது இன்றைய சமுதாயத்தில் இன்னொன்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இன்றைக்கு என்ன துன்பம் இருக்கிறது என்று பார்த்தால், உண்மையிலேயே எந்த துன்பம் இருக்கிறது என்று பார்த்தால், அதாவது உடல் அறிவு இரண்டும் நன்றாகவே இருக்கிறது. இருந்தாலும் மனிதன் என்ன செய்கிறான்? அறியாமையின் அடிப்படையிலே இவன் அளவு முறை மீறி, எப்படி அளவு முறை, எதற்காக அளவு முறை மீறுகிறான்? ஒன்று அந்த புலன் மயக்கத்தில் மீறுகிறான், அல்லது இவனுடைய சந்ததிக்காக என்று ஒரு பயத்தில் மீறி. அப்போ என்ன பண்ணுகிறான்? அந்த அளவு முறை மீறி வாழ்க்கை வாழ்ந்து 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 துன்பத்தில் இவன் ஆழ்ந்து கொள்கிறான், துன்பத்தை உற்பத்தி செய்து கொள்கிறான். அங்கு இயற்கையான துன்பம், இங்கு செயற்கையான துன்பம். இந்த செயற்கையான துன்பத்துக்கு என்ன காரணம்? அறியாமை. இப்போது நமது சமுதாயத்தில் துன்பப்படுவோர் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்போது எந்த துன்பம் அதிகமாக இருக்கிறது என்று பாருங்கள். எந்த துன்பம் அதிகமாக இருக்கிறது? உண்மையான அந்த தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய துன்பம் என்பது மிக சிறிய ஒரு சதவிகிதம் தான் இருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயம் முழுவதும் நிறைந்து கிடக்கக்கூடிய துன்பம், செயற்கை துன்பம், அறியாமையினால் இவனால் ஏற்படுத்தி கொண்டு அறியாமையினால் வரக்கூடிய துன்பம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது நாம் நமது வாழ்க்கையிலே, இப்போ நம்ம யோக வாழ்க்கைக்கு வந்து விட்டோம், எங்காவது துன்பம் போக்கும் செயலை செய்தால்தான் நாம் அந்த உண்மை நிலையை உணர முடியும், அமைதி, அன்பு, ஆனந்தம் இவற்றையெல்லாம் அனுபவம் செய்ய முடியும். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த அறியாமையை போக்கக்கூடிய ஒரு செயல் என்று ஒன்று இருக்கிறதே, அதுதான் இன்றைக்கு உண்மையிலேயே தேவைப்படுகின்ற ஒரு சேவையாக, துன்பம் போக்கும் செயலாக இன்று இருக்கிறது. அதனால தான் மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, அறிவு வறுமைதான் இருக்கிறது. அப்போ அந்த அறியாமையிலிருந்து அவர்களுக்கு அந்த அறிவு வறுமையை போக்குவது தான் உண்மையான ஈகை. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கி இந்த புத்தாண்டு தினத்திலே இந்த அறிவு வறுமையை போக்க வேண்டும், அறியாமையை போக்க வேண்டும். இதற்காக நாம் போய் அது போக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி செய்ய முடியாது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, எப்படி துன்பம் இருக்கிறது, ஏன் எனக்கு இப்படி துன்பம்னே புரியலையே இப்படின்னு புலம்பிக் கொண்டு தேடிக்கொண்டு இருப்பவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா, எங்கு உண்மையான அறிவு கொடுக்கப்படுகிறது, எங்கு உண்மையான இறைவனை காட்டுகிறார்கள், எங்கு உண்மையான இந்த உடல், உயிர், மனம் இவற்றின் இயக்கத்தை உண்மையாக எங்கு விளக்குகிறார்கள், இதை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. அப்போது எங்கு உண்மையான நிலை, ஆத்மார்த்தமான அந்த ஆன்மீகம் என்பது எங்கு உண்மையாக இருக்கிறது என்பதை
மக்களுக்கு தெரியாமல் தவித்து கொண்டிருக்க ஒரு சதவிகிதம் இருக்கிறார்கள். அந்த தேடுதலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு அவர்களுடைய அந்த அறியாமையை போக்கக்கூடிய, அந்த துன்பத்தை போக்கக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும். இதுதான் இந்த இந்த நம்ம புத்தாண்டில் நாம் நமது வாழ்க்கையில் ஒரு சங்கல்பமாக எடுக்க வேண்டிய ஒரு சங்கல்பம். அந்த பணியைத்தான் 100% நமது இறை சாதனை மார்க்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மையான ஈகை, இதுதான் உண்மையான தொண்டு. நிறைய பேர் இன்னைக்கு ஒரு திருவிழாவில் அப்படியே நான்லாம் பார்க்குறேன், இந்த பழனிக்கு நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா வருஷம் முழுதும் அதாவது சீட்டு போட்டு பணம் எடுத்துக்கிட்டு பாக்கெட்டில் பணம் வச்சுட்டு அப்படி தான் போய்கிட்டுருக்காங்க. இவங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போ இவங்க இவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த அவர் பாக்கெட்டில் இருக்க காசில் அவர் என்ன வாங்கி சாப்பிட்டுட்டுருக்காரு? அவர் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்காரு, வேறு ஏதாவது நொறுக்கு தீனி வாங்கி சாப்பிட்டுட்டுருக்காரு. இப்போது இது உண்மையான ஈகை ஆகவில்லை, ஆகவில்லை. அறியாமை என்ற துன்பத்தை போக்க வேண்டும். அப்போ அந்த அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு ஈகை என்பதில் ஈடுபட வேண்டும். எனவே இந்த நாளில் நாம் ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்வோம். என்ன சங்கல்பம்? இந்த இறை சாதனை மார்க்கம் அற்புதமான உண்மையான அந்த அறிவு வறுமையை போக்கக்கூடிய பணியை அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த பணியில் நம்மை நாம் இணைத்துக்கொள்வோம். எப்படி இணைத்துக்கொள்வோம்? இதனோடு இணைந்து தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சில பேர் இன்னும் என்ன செய்யலாம் என்று சொன்னால், இவ்வாறு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாய மக்கள் இருக்கிறார்கள், உலகமெங்கும் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களில் நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஒவ்வொருவரும் ஒரு 100 இந்த இறை சாதனை மார்க்கத்தில் இணைத்து அவர்களுக்கு இந்த அறியாமையை போக்கி இறை உணர்வையும் அறநெறியும் கொடுக்க வேண்டும். இந்த சங்கல்பத்தை எடுத்து அதை கொடுத்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருட இறுதியிலே நமது கர்மையம் அவ்வளவு தூய்மையாகிவிடும். நமது குழந்தைகளும் பேர குழந்தைகளும் அற்புதமான ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வதற்குரிய சூழல் உருவாகிவிடும். அந்த அடிப்படையில் இந்த புத்தாண்டு தினத்திலே அப்படி ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்வோம். அறிவு வறுமையை போக்கக்கூடிய இந்த தொண்டில் நாமும் இணைந்து பயணிப்போம். 2023 இறை சாதனை மார்க்கம் என்பது உலகெங்கிலும் விரிந்து பறந்து, ஒரு ஆலமரம் போல் விரிந்து பறந்து அதனுடைய தொண்டு விரிவுபடட்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.